இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 5 days கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இதை வெளியில் வச்சுட்டா உள்ளே இருக்க அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் கருத்துடும். ஸோ ஒரு கவரில் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லீஃப் மேலே பெருசாக இருக்கும், அதை வந்து லேயர் பை லேயராக நம்ம எடுக்க வேண்டியதாக திக்காக இருக்கும். இந்த மாதிரி இது உள்ளே வந்து இருக்க இந்த ஃப்ளவர்ஸை வந்து தனியாக வந்து பஞ்ச் பஞ்சாக நம்ம முதல்ல எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து ஒரு போலன்ஸ் மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதை ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாத்தையும் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு நம்ம கூட்டு, அதுக்கப்புறம் பொரியல், இல்லைனா வாழைப்பூ வடை, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து இதில் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு ஸ்டெம் இருக்கும், அதில் சின்ன சின்ன பூக்களாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா கட் பண்ணி சாப் பண்ணியே எடுத்துக்கலாம். அதில் இருக்க போலன்ஸை வந்து ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அது வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான வேலையாக நினச்சி வாங்கி நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். பட் வந்து இது ரொம்ப ஈஸி தான், ஒரு 10 minutes வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் போட்டுட்டு அது மேலே வந்து இந்த ஃப்ளவர்ஸை இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா கையெல்லாம் வந்து கரை ஆகும். அந்த பிளேட்ஸ், ஈவன் பிளேட்ஸ் கூட வந்து கரை பிடிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து பேப்பர்ஸ் ஏதாவது போட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையிலெல்லாம் அந்த கரை பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டோன்னா அந்த கரையெல்லாம் போயிடும். இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த போலன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், இது நைஃப்பில் வந்து நம்ம கட் பண்ணாலும் அது கட் ஆகாது, வேகவும் வேகாது. அதனால் இந்த ஸ்டெம்மும் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். இது இந்த போலனும் நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் பெட்டல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் வந்து எடுத்துடணும். இது ரெண்டும் வந்து பாயில் ஆகாது, ஸோ அது தேவையும் இல்லை. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த போலன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி பஞ்சாக எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக வந்து கட் பண்ணி வடை பண்ணுற மாதிரி இருந்தால் வடையில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட்டு பண்ணிக்கலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்த உடனே அந்த காற்று பட்டோன்னு கொஞ்சம் கருத்துடும். ஸோ கட் பண்ணும்போது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கருத்து போயிடும் அந்த காற்று படும்போது. அதனால் ஒரு கட் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு அதில் சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். ஸோ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க அண்ட் அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்தால் நீங்கள் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.